இலங்கையில் உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் அடையாள அட்டைகள் நாமல் தகவல் டெல்டா வைரஸ் திரிபு இலங்கைக்குள் வரும் ஆபத்து விசேட மருத்துவ நிபுணர் பத்மா குணரத்ன அமைச்சரவை கூட்டத்தில் அசௌகரியங்களுக்குள்ளான உதய கம்மன் பில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாகன அனுமதி பத்திரம் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நிவாரணமாக வழங்கும் திட்டம் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் பூசா சிறைச்சாலையில் மேலும் இருபத்தி ஒரு கைதிகளுக்கு கோவிட் தொற்று சூடானில் செல்லப்பட்ட பிரதமர் மோசடிகளை திட்டமிட்டு மறைக்கும் அரசாங்கம் பகிரங்க தகவல் உமேகா சத்துணவு நிறைந்த அசலான ஜெக்மெகரல் புரதம் மற்றும் விட்டமின் நிறைந்தது அடலியா ஜெக்மெகரல் சட்டியை நிரப்பும் அளவுக்கு பெரிய துண்டுகள் அட்ரலியா ஜெக்மெகரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் முதல் காலாண்டில் தேசிய அடையாள அட்டை டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியில் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இந்த விடியோத்தை கோரியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் அடுத்த ஆண்டு முதல் உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் அடையாள அட்டை பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்துடன் எதிர்காலத்தில் வீதி போக்குவரத்து அபராதங்கள் கூட டிஜிட்டல் மயமாக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பயங்கரமான டெல்டா பிளஸ் கோவிட் வைரஸ் திரிவு இலங்கைக்குள் வரும் ஆபத்து இருப்பதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் விசேட மருத்துவ நிபுணர் பத்மா குணரத்ன தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் டெல்டா பிளஸ் கோவிட் வைரஸ் திரிவு சம்பந்தமாக உலக சுகாதார அமைப்பு இதுவரை கருத்து வெளியிடவில்லை எனவும் அது குறித்து கவனத்தை செலுத்த வேண்டும் எனவும் மருத்துவர் குணரத்ன குறிப்பிட்டுள்ளார் டெல்டா பிளஸ் கோவிட் வைரஸ் திரிவு ஏனைய வைரஸ் திரிவுகள் போன்று நாட்டிற்குள் வரலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டெல்டா வைரஸ் திரிபின் புதிய திரிபான டெல்டா பிளஸ் உலகில் பல நாடுகளில் பரவி வருவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் அமைச்சருடைய கம்மன் பில கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளானதாக அமைச்சரவையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர் கம்மன் பில தாக்கல் செய்து அமைச்சரவை பத்திரத்தில் முன்வைத்த யோசனைகளை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே வெறொரு அமைச்சருக்கு வழங்கியதே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது அமைச்சரவைக் கூட்டத்தின் போது எரிசக்தி அமைச்சர் அமைச்சருடைய கம்மன் பிள்ள காபன் தணிப்பு கொள்கையை உருவாக்குவது மற்றும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான யோசனையை முன்வைத்துள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள நிதியமைச்சர் ஏற்கனவே அரசாங்கம் காபன் தணிப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் நிதியமைச்சர் கூறியதை நிராகரித்துள்ள உதய கம்மன் பிள்ள அந்த துறை எரிசக்தி அமைச்சுக்கு சொந்தமானது எனவும் அதனை எரிசக்தி அமைச்சு தனக்குரியது என்பதால் அதனைத்தான் நடைமுறைப்படுத்தப் போவதாக கூறியுள்ளார் அமைச்சர் உதய கம்மன் பிளவின் இந்த கருத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாத நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச காபன் தணிப்பு வேலை திட்டத்திற்காக நேரத்தை செலவிட வேண்டாம் என ஆலோசனை வழங்கியுள்ளதுடன் அந்த வேலைத்திட்டத்தை சுற்றாடல் அமைச்சு மேற்கொள்ளும் எனவும் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் சுங்கவரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்யும் அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ச தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் வைத்து பிரதமர் இந்த விடியத்தை கூறியுள்ளார் தான் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் இல்லை என ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டி ஆராய்ச்சி கூட்டத்தில் வைத்து தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் கருத்து வெளியிட்ட பிரதமர் பொருளாதார நெருக்கடி காணப்படும் சந்தர்ப்பத்தில் தமக்கு வாகனங்கள் தேவையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியதால் வாகனங்களை வழங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாகனங்கள் தேவையில்லை என கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைகளை உயர்த்துமாறு பிரதமர் கேட்ட போதிலும் இவரும் கைகளை உயர்த்தவில்லை என கூறப்படுகின்றது எனினும் வாகனங்கள் தேவைப்படுவோர் கைகளை உயர்த்துமாறு கேட்டபோது அனைவரும் கைகளை உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாகன அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கூறியதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது இலங்கையில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நிவாரணமாக வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாக நேர்வழங்கல் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்ட சலுகைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடியத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நிவாரணமாக விளங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் மக்களின் வாழ்க்கை செலவு மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ள நிலையில் குறித்த திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது என கூறியுள்ளார் இதேவேளை எதிர்வரும் நவம்பர் மாதம் அடுத்த மாதம் பன்னிரண்டாம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடும் காலி பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் இருபத்தியொரு கைதிகளுக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என சிறைச்சாலைகள் அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர் குறித்த சிறைச்சாலையில் முப்பது கைதிகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு பிசிஆர் பரிசோதனையிலேயே இருபத்தியொரு பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தொற்றுக்குள்ளான கைதிகள் அங்குல பெலச சிறைச்சாலைக்கு அருகிலுள்ள கோவிட் சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சூடான் பிரதமரின் இல்லம் அந்த நாட்டு ராணுவத்தினரால் முற்றுகையிடப்பட்டு பிரதமர் அப்துல்லா ஹம்டோக் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரதமரின் ஊடக ஆலோசகரின் இல்லம் அந்த நாட்டு ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்ட சில மணி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடத்தப்பட்ட பிரதமர் அடையாளம் தெரியாத இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது அவருடன் சேர்ந்து இன்னும் பல சிவிலியன்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது நடவடிக்கையை கண்டித்து ஆங்காங்கே போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனி தேங்காய் எண்ணெய் ஆகிய பொருட்களுடனான மோசடியை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை மூடி மறைக்கின்றது என மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது ஆட்சிக்கு வந்து மூன்று மாத காலத்திற்குள் மோசடியாளர்களை தண்டிப்பதாக குறிப்பிட்ட அரசாங்கம் இரண்டாண்டுகள் கடந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அக்கட்சியின் உறுப்பினர் சுனில் ஹந்தினி தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் அரசாங்கத்தின் தவறான தீர்மானத்தினால் விவசாயிகள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள் என்றும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு திரவ இறக்குமதியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் குறைத்த இறக்குமதிக்கான நிதி மத்திய வங்கியின் திரைசேரி ஊடாக வழங்கப்பட வேண்டும் ஆனால் நிதி ஒரு தனியார் வங்கி வைப்பின் ஊடாக செலுத்தப்பட்டுள்ளது என்றும் சுனில் கந்துநித்தி குறிப்பிட்டார்